நண்பர்களே, சரி, இன்றைக்கு புதன்கிழமை 22 செப்டம்பர், 4 விவேகமுடைய கலைக்கல்வி பாடம் இது. சரி டீச்சர், 2 வாரத்துக்கு முன்பு உங்களுக்கு வந்து ஒரு பாடம் கொடுத்துருந்தேன். அதாவது ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிற பாரம்பரிய வீட்டு பயன்பாட்டு பொருட்களை கண்டறிந்து அதனை நீங்கள் வரைந்து பெயர்களை எழுதி அனுப்பணும். சரி, இன்னும் யாரெல்லாம் அதை செய்து அனுப்பலையோ தயவு செஞ்சு செய்து அனுப்புங்க. இன்று வந்து நம்ம இந்தியர்களுடைய வீட்டு பயன்பாட்டு பொருட்களை சிலர் பொருட்கள் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம பார்த்துருப்போம், நம்ம பாட்டி வீட்டில் இருக்கோம், நம்ம வீட்டில் இருக்கோம். ஓகே, முதல் நீங்கள் பார்த்தது வந்து அம்மிக்கல், இது வந்து முரம், இது உரல் அண்ட் உலக்கை. ஓகே, இதில் வந்து மாவு இடிப்பாங்க. ஓகே, இது வந்து ஆட்டுக்கல். ஓகே, அப்புறம் இது பார்த்திங்கன்னா தேங்காய் துருவி, அது மேலே உட்காந்துட்டு தான் தேங்காய் துருவுவாங்க. ஓகே, இது மற்ற பொருட்கள் நீங்கள் பார்க்கலாம் இங்கே, மண்பானை. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா இடிக்கல். ஓகே, இடிக்கல் இப்போ கூட நம்ம வீட்டில் இருக்கோம் கண்டிப்பாக. ஓகே, இன்னும் வேறு பொருட்கள் இதெல்லாம். ஓகே, ஸோ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு இந்திய பாரம்பரிய வீட்டு பயன்பாட்டு பொருள் ஒன்றை உருவாக்க போகிறோம். என்ன டெக்னிக் பயன்படுத்த போகிறோன்னா, பேப்பர் மாச்சே. ஓகே, பேப்பர் மாச்சே நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேப்பர் அப்படிங்கிற வார்த்தை கேட்டோன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து பேப்பர் பேஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம். என்ன மாதிரி பேப்பர்னாக்கா, ஒன்று நியூஸ் பேப்பர் பயன்படுத்தலாம், அல்லது ஏக் த்ரே. அம்மா முட்டை வாங்குவாங்க இல்லையா, அந்த பெரிய ஏக் த்ரே இருக்கும், அதே வந்து கட்போர்ட் மாதிரி தான் இருக்கும், அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஓகே, கட்போர்ட்டையும் நீங்கள் அரைச்சி பயன்படுத்தலாம். ஓகே, அதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்பு என்ன செய்யணும், ஒரு 5 to 6 hours தண்ணியில் ஊற வைக்கணும். ஊற வச்ச பிறகு நல்ல தண்ணியிலேருந்து நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்துட்டு அரைக்கணும். ஒன்று, நீங்கள் வந்து முதல்ல கையில் வச்சு பிழைஞ்சி பார்க்கலாம், சாஃப்ட்டாக நல்லா பிழைய முடிஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, இல்லைனா நீங்கள் பிளெண்டரில் கூட போட்டு அரைக்கலாம். அரைச்சி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஒரு பேயில் வச்சிங்கன்னா அந்த பேப்பர்லாம் கீழே இறங்கிரும், நீர் வந்து மேலே வந்துடும். அந்த நீரை ஊற்றிட்டு மிச்ச பேப்பர் எடுத்து நல்லா புழிஞ்சிருங்க. ஓகே, தண்ணி இல்லாமல் கொஞ்சம் நல்லா புழிஞ்சிட்டு ஒரு போனில் போட்டுக்கோங்க. ஓகே, அப்புறம் ஒரு பாட்டில் க்ளூ, நம்ம நார்மலாக பேப்பர் க்ளூ பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த க்ளூ நீங்கள் ஊற்றி நல்லா அந்த மாவில் பிழைஞ்சிங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்கும் காய்ந்த பிறகு. அல்லது நீங்கள் வந்து சோள மாவு பயன்படுத்தி, கஞ்சி மாவுன்னு கூட சொல்லுவோம், அதை வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேப்பரில் போட்டு மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் செய்யலாம். ஓகேங்களா? ஓகே, நீங்கள் என்ன செய்யணுன்னா, இந்த பிச்சை மத காமிச்சாலே அந்த இந்திய பாரம்பரிய பயன்பாட்டு பொருட்கள் அதில் ஏதாவது ஒன்று, உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அம்மிக்கல் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, அம்மிக்கல் வந்து ஒரு பீஸ் கிடையாது, 2 பீஸ் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து கீழே இருக்கிற அந்த பேஸும், மேலே இருக்கிற அந்த கொலவக்கல்லும். ஓகேங்களா? கொஞ்ச நேரம். ஓகே, அந்த அம்மிக்கல் அப்படிங்கிறப்ப வந்து யூ மஸ்ட் டூ அ கம்ப்ளீட் செட், அந்த மேலே உள்ளதும் கீழே உள்ளதும் சேர்த்து தான் நீங்கள் செய்யணும். ஓகே, அதே மாதிரி தான் இடிக்கல் செஞ்சிங்கனாக்கா, மேலே உள்ள அந்த இடிக்கிற கல்லும் கீழே உள்ள கல்லும் தான் சேர்த்து செய்யணும். ஓகே, இதே மாதிரி தான் நீங்கள் வேறு பொருள் யூஸ் ஏதாவது செலக்ட் பண்ணிங்கன்னா, செட்டாக இருக்குன்னா செட்டாக செய்யணும். ஓகே, செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டீச்சர் வந்து 2 வாரம் டைம் தரேன். ஓகே, அப்போ நீங்கள் உங்களோட வேலைகளை பிரிச்சுக்கோங்க. இன்றைக்கு வந்து ஒரு பேப்பரில் முதல் டிசைன் பண்ணுங்கள். அது வந்து நீங்கள் என்ன பொருள் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து முதல் பேப்பரில் வரைஞ்சிட்டு அதோட மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்க போகிறோன்னு ஏறக்குறைய கணிச்சிட்டு அதை மட்டும்தான் நீங்கள் எனக்கு அனுப்பணும். ஓகே, அடுத்த வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து இந்த தாள் ஊற வைக்கிறது, அரைக்கிறது, கம் போட்டு அதை ஷேப் பண்ணுறதெல்லாம் செய்யலாம். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும், அதை நல்லா காய விட்டுட்டு பிறகு அதுக்கு வந்து நீங்கள் தகுந்த சாயம், என்ன பெயிண்ட் அடிக்க போகிறீங்களோ நீங்கள் பூசலாம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு வாட்டர் பேஸ் எடுத்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் காயறதுக்கு, அதுவும் பெட்டர். ஓகே, அப்புறம் நீங்கள் அலங்கரிக்கிறதுனா அலங்கரிக்கலாம், ஜஸ்ட் போஸ்டர் கலர் வச்சு அதை சுற்றி வந்து ஒரு பேட்டர்ன் ஏதாச்சும் போடலாம். இந்த மாதிரி எல்லாம் ரெடியாக ஆக்கிட்டு தான் சப்மிட் பண்ணுவீங்க, ஃபோட்டோ பிடிச்சி சப்மிட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ வேலை நேரத்தை பிரிச்சுக்கோங்க. இந்த 2 வாரத்துக்கு எது எதெல்லாம் செய்ய போகிறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தான் மேனேஜ் பண்ணிக்கணும். ஓகே, இன்றைக்கு உங்களோட டிசைனை மொதல் அனுப்பி விடுங்க. ஓகே, அவ்வளோதான் சில்ட்ரன், தேங்க்யூ.